தண்ணி ஒரு லிட்டர், ராகி மாவு 1/4 கிலோ, பிசைஞ்சிருங்க. நல்லா தண்ணி மாதிரி காய்ச்சி விட்டுருங்க, கெட்டியாக இல்லாமல். இப்போதான் குடிக்கும் போது எதுவும் நிற நிறம் இருக்கு. உப்பு போட்டுக்குங்க தேவையான அளவு. அப்படியே சுன்ற வரையும் கிண்டிகிட்டே இருங்க. நல்லா இந்த மாதிரி கெட்டியா வர்ற வரையும் கிண்டிகிட்டே இருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். சுடுதண்ணி ஊற்றி தண்ணி இந்த மாதிரி கையில் தொட்டு, நீங்கள் ராகி மாவை தொடும் போது கையில் ஒட்டு தான் என்னென்னு பாருங்கள். இப்படி ஒட்டாமல் வந்துருச்சுன்னா ஓகே, ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அப்படி இந்த பதம் வந்துருச்சுன்னா ஆஃப் பண்ணி இறக்கிடுங்க. தயிர் ஊற்றிக்கங்க. ரெண்டு பேக்கெட் தயிர் ஊற்றி அப்படியே மிக்ஸ் பண்ணிடுங்க. தண்ணி ஊற்றி தண்ணி ஊற்றணும்.
வந்து பாத்தீங்கன்னா 10 ராகி கூழ் வச்சிருக்கோம். ஆளுக்கு 5-5 குடிச்சு சேலஞ்ச் மாதிரி பண்ண போறோம். வாங்க பாப்போம். பாத்தீங்கன்னா மொத்தம் 10 வச்சிருந்தோம். 10 வந்து நான் 4 குடிச்சிட்டேன். இவ்வளவு தான் குடிக்க முடியல, 3 தான் குடிச்சிருக்காரு.
அதனால இது பனிஷ்மெண்ட் வந்து வெங்காயம் சாப்பிடணும் எனக்கு. சாப்பிட்டோம் எல்லாரும் மறக்காம லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. உங்களுக்காக இவ்வளவு கஷ்டப்பட்டு போவோம் சாப்பிட்டு இருக்காரு. தேங்க்யூ, பை பை.